எங்கடா அருவி படத்துக்கு அப்புறம் அதித்தி பாலனை காணமே அப்படின்னு தேடிட்டு இருந்தா அடுத்த சீரீஸ்ல அதித்தி பாலன் வந்துட்டாங்க. அந்த சீரீஸோட நேமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம். என்னடா பாயாசம்னு ஒரு பேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஓவராலாக அந்த சீரீஸ் வந்து பாயாசத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. இந்த சீரீஸோட கேஸ்ட் யார் யார் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு மைண்டில் நிற்கிற மாதிரி சொல்லணும்னா அதித்தி பாலன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மெயினான ஒரு லீடாக இருக்காங்க. ஏன்னா இவங்க பேர் தானே பட்ட ஞாபகம் வரும், அதை டக்குன்னு தெரிகிறது இவங்களோட பேருங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரை சொல்கிறேன். ஸோ இது ஸ்பாய்லராக தான் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா இந்த கதையை ஸ்பாய்லர் பண்ணால் மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா டெல்லி கணேஷ்க்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவங்க தம்பிக்கு ஒரு பையன் இருக்கார், அவர் பேர் சுப்பு. ஸோ டெல்லி கணேஷ்க்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, டெல்லி கணேஷோட பொண்ணு தான் வந்து அதித்தி பாலன். ஸோ அதித்தி பாலன் கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே அதித்தி பாலனோட ஹஸ்பண்ட் வந்து காலரால் இறந்து போயிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் டெல்லி கணேஷோட ஒய்ஃபும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாங்க. இதனால் டெல்லி கணேஷ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஒரு வித ஸ்ட்ரெஸ் லைஃப்லேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷோட பையன் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அதாவது வந்து சித்தப்பா அண்ணன் பையன் தம்பி பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பையன் இருக்கார் சுப்பு அப்படின்னு சொல்லி. அந்த சுப்புன்ற கேரக்டர் ஊருக்குள்ளே நல்லா சம்பாரிச்சு வெல் செட்டிலான ஒரு பையனாக இருக்கார். அவர் வந்து நம்ம டெல்லி கணேஷ் மேலே நல்ல அன்பாவும் பாசமாகவும் மரியாதையும் தான் இருக்காரு. பட் டெல்லி கணேஷ்க்கு அந்த சுப்புன்ற கேரக்டர் மேலே எப்பயுமே ஒரு ஆதங்கம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை இருந்துகிட்டே இருக்கு. அந்த சுப்பு அப்படின்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு பொண்ணுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாலு பொண்ணுங்களுக்கு மேலேயுமே வந்து தாந்தும் தடப்புடலாக கல்யாணம் பண்ணியிருக்காரு, காசெல்லாம் வாரி இறைக்கிறான்னு சொல்லி ஊரே பேசுவோம். அப்போ டெல்லி கணேஷ்க்கும் லைட்டாக பொறாமல் இருக்கும், என்னடா நம்மளோட தம்பியாக இருந்துட்டு இப்படி காசெல்லாம் வாரி வளைங்கிறானே, நம்ம மட்டும் கஷ்டப்படுறமே, நம்ம பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இப்படி போதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்டோரி ஓவரால் பிராமின்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதித்தி பாலன் வந்து இந்த படத்தில் வந்து விடோ அப்படின்ற கேரக்டரில் இருக்கிறதுனால அதித்தி பாலன் கல்யாண வீட்டுக்குள்ளே அங்கே எங்கே போயிட்டு வரும்போது சுற்றி இருக்கவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மாறுறதெல்லாம் வந்து வேறு லெவல் கேப்சராக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது கதை மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கல்யாணம் ரெடி ஆகிட்டு இருக்கு, கல்யாண பொண்ணு வந்து சுப்புவோட பொண்ணாக இருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் வராமல் அங்கே போகிறது இங்கே போகிறது டைமை கடத்துறது இப்படியே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து கல்யாணத்தில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது டெல்லி கணேஷ் வந்து ரொம்ப வெறுப்போடே அந்த கல்யாணத்தில் இருக்காரு. ஸோ எல்லாரும் தாலி கட்டும்போது வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. சமையல்காரவங்களாம் தாலி கட்டுறதை பார்க்க போகிறப்ப டெல்லி கணேஷ் மட்டும் எந்திரிச்சு சமையல் ரூம் பக்கம் வராரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பாயாசம் சட்டி இருக்குது. அந்த பாயாச சட்டி தான் அந்த கதையோட கோர்னே சொல்லலாம். என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து டெல்லி கணேஷ்கிட்ட பேசுவார், நீங்கள் சுப்புவோட சித்தப்பா தானே, உங்களை நான் பார்த்துருக்கேனே அப்படின்றாரு. எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது லாஸ்ட்டாக அந்த அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி டெல்லி கணேஷ் கேட்கும்போது இங்கே ஒரு பாயசம் போடுவா தெரியுமான்னு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அதித்தி பாலன் கிட்ட அந்த பாயசங்கின்ற ஒரு கதை சொல்கிறாரு. இந்த பாயசத்தில் வந்து பாசிப்பருப்பு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவார், ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருக்கும், அந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேராது, பட் அது ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அதுதான் அந்த பாயசத்தோட ஸ்பெஷலே. எதுக்கு கல்யாணத்தில் அந்த பாயசம் காய்ச்சிரும் அப்படின்னா இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மாதிரி பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து லைஃப் ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு இருப்பார். அது எப்படி சேர்ந்து நான் இனிமையாக இருக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெல்லி கணேஷ் என்ன பண்ணுவார்னா அங்கே தாலி கட்ட எல்லாம் போன நேரத்தில் ஒரு துணியை பிடிச்சி பாயசத்தை கீழே ஊற்றி விட்டுருவார். ஊற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல்காரங்களும் வந்து பார்க்கும்போது என்னையா நீ பாயசம் கிண்டி வச்சிருக்க, பாயசத்துக்குள்ள பெருச்சாலி இருந்துச்சு நான் பார்த்தேன் அதனால தான் தள்ளி விட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருவார். பட் இந்த பக்கம் அதித்தி பாலனோட கண்ணில் மாட்டிடுவார். மாட்டினதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வோடு இருக்கும், என்னப்போ அவ்வளோ கேவலமான தாட்டோட இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் டெல்லி கணேஷ் பண்ண சொல்லுவார் இது மாதிரி அதில் வந்து பெருச்சாலி கிடந்துச்சு அப்படின்னு. பட் வந்து அதித்தி பாலனுக்கு உண்மை தெரிஞ்சு எதுக்கு அந்த பாயசத்தை சாய்ச்சி விட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த சீரீஸில் வந்து எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து டெல்லி கணேஷோட ஆக்டிங். ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு ஆக்டிங் வந்து கரெக்டாக கொடுக்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த இரிட்டேஷன் ஏன் இப்படிலாம் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிறவங்களும் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல வேறு லெவல் டெல்லி கணேஷ்க்கு ஒரு பாராட்டு. அதுக்கப்புறம் இல்யூஷனில் வாழ்கிற மாதிரியான ஒரு ஆக்டிங் கொடுக்கணும், தன்னோட இறந்து போன மனைவி கிட்ட தான் மட்டும் பேசுகிற மாதிரியான ஒரு நடிப்பு கொடுக்குறலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதே இந்த இடத்துல வந்து டெல்லி கணேஷ் கொடுத்ததுனால அதெல்லாம் வந்து படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் படத்துக்கு என்ன மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஓவரால் என்ன சொல்ல வராங்க, ஸோ பாயாசத்தை தள்ளி விடுறது மூலமாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மாதிரி சேர்ந்து ஜாலியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் விரும்புகிறாரா, இல்லை தன்னோட பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சே இன்னொரு பொண்ணு வந்து ஹாப்பியாக இருக்கே அப்படிங்கிறத விரும்புகிறாராங்கிற மாதிரி நெகட்டிவ் ஷேர் இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எப்படி இறந்து போன ஒரு ஒய்ஃபோடு அவங்க பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன லூப் போல்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு சின்ன மைனஸாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ஒரு என்டர்டைனராக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு பார்க்குறதுக்காக ஒர்த்து உள்ள தான். இதுக்கு ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசம் அப்படின்ற சீரீஸ்க்கு ஒரு 2.5 ஸ்டார் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல டைரக்டராக வசந்த் சாய் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த என்ன ஸ்கிரிப்ட் அவர் எழுதியிருக்காரோ அந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக எடுத்து அவுட்புட் கொடுத்து நவரசால ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு, அதுக்காக அவருக்கு 2.5 கொடுக்குறான்.